கிரேட் அச்சீவ்மெண்ட் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் டுடே. ஏன்னா இந்த படம் வந்து த்ரீ லாங்குவேஜஸில் சைமல்டேனியஸாக எடுத்தாங்க. நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். நீங்கள் மேக்கிங்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அண்ட் ஒரு லாங்குவேஜில் ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப கஷ்டம். பட் த்ரீ லாங்குவேஜஸில் ஷூட் பண்ணியிருக்காரு, ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரபு சாலமன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். த பேஷன்ஸ் விச் இஸ் ஷோட், அவ்வளோ பேஷண்ட்டாக இருந்தார், அவ்வளோ பொறுமையாக இருந்தார். ஸோ எனக்கும் அடிப்பட்டது கொஞ்சம் டிலே ஆச்சு. ராணா சார் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போனது இந்த படம் ஷூட்டிங் டைமில், அதனாலேயும் ஒரு டிலே இருந்தது. பட் ஒன் பர்சன் ஹூ கெப்ட் ஹிஸ் ஃபோக்கஸ், ஹூ கெப்ட் ஹிஸ் ஸ்கூல் அண்ட் ஹூ நியூ வாட் ஹீ வாண்ட்ஸ் டில் த லாஸ்ட், டில் ப்ரௌட்லி த டே ஆஃப் ரிலீஸ் இஸ் பிரபு சாலமன் சார். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் கம்மி தான். அண்ட் என்ன வந்து இந்த படத்தில் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ராணா சார் ஆல்சோ ஃபார் திஸ். ஏன்னா ஹீ டோல்ட் மீ தட் ஹீஸ் வாட்ச் மை மூவிஸ், என் படம்லாம் பார்த்துருக்காரு, நிறைய கஷ்டமான படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீ இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான கேரக்டர். ஸோ நீங்களும் மேக்கிங்கில் பார்த்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. எனக்கு ஜென்ரலாகவே நேச்சர்னாலே பயம், காடுனாலே பயம். அண்ட் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய யானோட நடிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. அது கூட பிடிச்சிட்டு நடக்கும்போதே ஒரு பயம் இருக்கும், எங்கேயோ லைட்டாக அமைச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அப்படிங்கிட்டு. அப்படிலாம் தாண்டி வந்து அந்த அந்த யானோட நடிக்கும்போது கிட்டத்தட்ட 40 days நடித்தோம். முடிஞ்சு போகும்போது ஒரு சின்ன வலி இருந்தது மனசுக்குள்ளே. அண்ட் உடனே ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், லவ் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்கிறது. அதுதான் இந்த படம் மூலியமாக பிரபு சாலமன் சார் சொல்ல வர்றாரு. வி ஷுட் கோ எக்ஸிஸ்ட். இந்த உலகத்தில் வந்து நம்ம நம்மளை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறோம். ஹியூமன் பீங்ஸ் ஆர் வந்து வி ஒன்லி திங்க் அபவுட் அவர் செல்ஃப், வி ஆர் வெரி செல்ஃபிஷ். இட்ஸ் குட் டு பி செல்ஃபிஷ், பட் அட் த சேம் டைம் வி ஹாவ் டு திங்க் அபவுட் அதர்ஸ் ஆல்சோ. இந்த படம் சொல்ல வர விஷயம் அதுதான். அண்ட் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வச்சா, பக்கத்தில் ஒரு இயற்கை சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட் வச்சா, நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கண் வந்து ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் மேலே போகும்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான். ஏன்னா அதோட பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இந்த படம் ஒரு இயற்கை சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட், பட் அதே சமயத்தில் சூப்பரான ஒரு பேக்கேஜிங். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸ்டோரி இன் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் ஒரு நல்ல கதை இருந்தால் அது நிறைய பேருக்கு போய் சேர்க்கணும்னு ஆசை. And this is the first time I did a three language film. And Vishnu sonna madriye script lo enna irundhalum Prabhu sir set up poi da final panuvaru. So Prabhu sir so enakku vandha first always Tamil used to be the first take because that's when me and Prabhu sir would get the rhythm. Adu vandha oru 30-35 take irukum. Adukapram adu Telugu la panuven almost oru 10 takes andha mari. Adukapram thirupi oru Hindi assistant director varuvaru. ஃபுல்லாக எழுதி அவருக்கு புரிஞ்ச தமிழ்லேருந்து அவர் ஒரு ஹிந்தியில் டைலாக் எழுதி, இல்லைம்மா நான் அது சொல்லம்மா இது சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தெலுங்கு டைலாக் பார்த்து, இல்லை இல்லை தெலுங்கில் இப்படி இருக்குது ஹிந்தியில் அப்படி வரல. இதெல்லாம் பார்த்து இவர் சப்போஸ் ஹிந்தி டேக் வந்து தமிழ் டேக்னா பெட்டர் வந்துச்சுன்னா, தமிழ் முடிச்சு தெலுங்கு முடிச்சு ஹிந்தி முடிச்சு சார் இந்த ஹிந்தியில் டேக் தமிழ் நமக்கு வரல சார், திருப்பி அடிக்கலாம் ஃபஸ்ட்டு, அது திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இத்தனை நாள் ஆச்சு, எவ்வளோ காலில் இருந்தோம் எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் பின் 200 odd days இன் 6 or 7 டிஃப்ரெண்ட் ஜங்கிள்ஸ். அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் வித் சாம் மாஸ்டர். மாஸ்டர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஐவ் ஆக்சுவலி ஒர்க்ட். அண்ட் இதில் வந்து இட்ஸ் அ வெரி சோல்ஃபுல் ஃபிலிம், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அ மேன் ஹூ இஸ் ஃபைட்டிங் ஃபார் த ஃபாரஸ்ட், ஃபைட்டிங் ஃபார் எலிஃபென்ட்ஸ் அகேன்ஸ்ட் சொசைட்டி அண்ட் த ராங்ஸ் தட் ஆர் ஹேப்பன். இந்த பாயிண்ட் வந்து கமர்ஷியலாக சேர்க்கணும், அப்போ தான் மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவார், தட்ஸ் வந்து தே கெட் என்டர்டெயின். ஸோ அதுக்காக ஆக்ஷன் இஸ் அ வெரி பிக் பார்ட். அண்ட் ஐ திங்க் ஐ கம் ஃப்ரம் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆக்ஷன், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். ஆனால் காட்டுக்குள்ளே எப்போ நான் ஃபைட் பண்ணேன், ஸோ ஃபஸ்ட் சாம் மாஸ்டர் வந்து வி ஹவ் அ பிக் ட்ரீ ஃபைட் விச் இஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ஃபைட். வி டிட் அன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆன் 300-foot tree. Where we shot the base in Thailand, we shot another part in Kerala, we shot the next part in a floor set which is 150 feet. So I don't think without Sam and the others this would have been possible. So thank you Sam. Prove that to me, because after my first film about 10 years ago, now I'm the leader in Telugu padam, that's my first film. A production on the AVM production da. அந்த டைம்லேருந்து ஆசை இருந்தது தமிழ் சென்னைக்கு வரணும், ஒரு தமிழ் படம் பண்ணுவார். நிறைய ட்ரை பண்ணேன், நிறைய டைரக்டர்ஸ் மீட் பண்ணேன், பிரபு சாமன் சார் கூட மீட் பண்ண ஒருவாட்டி வந்து, பட் நத்திங் எவர் ஒர்க் அவுட் ஃபார் மீ. அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தேர் இஸ் அ ரைட் டைம் அண்ட் அ ரைட் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து ஒரு ஹிந்தி பெரிய ஹிந்தி ப்ரொடக்ஷன் கம்பெனி, தெலுங்குலேருந்து ஒரு ஆக்டர், தமிழ்லேருந்து ஒரு ஆக்டர், தமிழ்லேருந்து ஒரு பெரிய டைரக்டர்,
எல்லா சேர்ந்து ஒன் ஸ்டோரி ப்ராட் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் ஸோ ஐ திங்க் த பவர் ஆஃப் திஸ் ஸ்டோரி இஸ் மச் பிகர் தென் வாட் வி ஆர் அண்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் விஷன் ஆஃப் பிரபு சார்ஸ் அண்ட் கெட்டிங் இட் ஆல் த வே அவுட் ஹியர் ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுனா தட்ஸ் இட்ஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க் பட் நாட் அன் இம்பாசிபிள் டாஸ்க் பட் அதே கதை வந்து நேஷ்னலாக ரிலீஸ் பண்ணணும் இன்டர்நேஷ்னலாக ரிலீஸ் பண்ணணும் மூணு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணோன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் ஸோ ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே வந்தோம் ஈவினிங் பாம்பேயில் இருக்கோம் நாளைக்கு ஹைதராபாத்தில் இருக்கோம் ஸோ தட்ஸ் த சைஸ் ஆஃப் வி நீட் டு டூ திஸ் ஃபில்ம் அண்ட் தட்ஸ் வென் ஹீரோஸ் கேம் விஷ்ணு மை மோஸ்ட் ஃபன் கை ஆன் திஸ் செட் இந்த செட்டில் ஏதாவது ஜாலியாக இருந்தால் அவர் தான் அவர் தவிர தேர் வாஸ் நத்திங் தட் வாஸ் சில் நத்திங் தட் வாஸ் ஈஸி ஆன் திஸ் ஃபில்ம் திஸ் ஐ கேன் ப்ரவுட்லி சே திஸ் இஸ் த டஃபஸ்ட் ஃபில்ம் தட் ஐ ஹவ் எவர் டன் அண்ட் what I can even more proudly say is that I learned the most from this film. I think Prabhu sir has been my greatest teacher in teaching me everything, teaching me it's beyond acting, beyond language. Aur vandu he taught me life. He taught me how important the environment is, how important we are to the environment. Nature takes care of everything and solar. I think today we are at a time where we need to take care of nature. So that our generations are around in the future and that's really the reason why I'm part of this film. I'm hoping this film can influence many more people and we see a much more beautiful world where man and animal are coexisting very beautifully. So thank you. This film is out the 2nd of April. I'm hoping all of you like it, enjoy it. I'll keep coming back for more and more interviews and another thing about Tamil cinema. இது வந்து அப்பா சொன்னார் எனக்கு my father every time I wanted to do a Tamil film I kept going to Madras short shooting gap irunda flight kurch chennai ku vandha I used to keep meeting directors he said something which was very interesting he said it about 5-6 years ago and I understood it today he said Tamil cinema is not that easy Tamil is a culture that believes in storytelling believes in literature believes in content which is much deeper and I think it took me 10 years to become slightly deeper person, become a slightly better actor and I think now I'm ready to put a film forward in front of you guys and I think it took me all these 10 years to make a lot of mistakes and come forward with you all and I'm hoping you all like it and enjoy this film. So on the 2nd of April I'll see you guys. Hope you enjoy. Thank you. 2015 la vandu Padmashri pattam vaangi irukkaru Forest Man of India nendra pattamum avarku koduthirukanga அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக பல தருணங்களில் சென்று சந்திச்சிருக்காரு ஸோ அவர் உலகம் பூரா நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டவர் ஜாதவ் பியாங் அவரை பற்றி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பிரம்மபுத்திரா நதியோரங்களில் கிட்டத்தட்ட 1350 ஏக்கர்களுக்கு மேலே ஒரு தனி மனிதன் விதை பந்துகளை தூவி காடை உருவாக்கி அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு 100 யானைகள் 5 பெங்கால் டைகர் வந்துட்டு போற அளவுக்கு ஒரு தனி மனிதன் ஜாதவ் பியாங் என்பவர் ஒரு காடையே உருவாக்குனார் ஆனா அவர் பெரிய கவனத்துக்கு கொண்டு வரப்படலை இதை நான் வந்து கும்கி பண்றப்ப கடந்து போயிருக்கேன் அவரை இதை ஏன் இந்த கதாபாத்திரத்தை ஏன் உள்ளுக்குள்ள ஒரு திரைக்கதையில கொண்டு வரக்கூடாது ஏன்னா நான் காடை அதிகம் நேசிக்கிறவன் ஸோ இதை ஏன் பண்ணக்கூடாதுன்றப்பதான் இந்த திரைக்கதை உள்ளுக்குள்ள பயணமாகுது இன்னொரு புறம் அசாமில் பார்த்தீங்கன்னா காசிரங்கான்ற ஒரு பகுதியில் பன்னாட்டு நிறுவனத்தால் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கே ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது ஒரு பெரிய சுவர் கட்டப்படுகிறது அது யானைகளோட வழித்தடங்களில் கட்டப்பட்டதால் ஒரு 30 யானைகள் அனாதையாக்கப்படுகிறது ஒரு யானை கூட்டம் அனாதையாக்கப்படும் போது அதற்கு யார் போய் வக்காலத்து வாங்க போகிறார் நமக்கு பிரச்சனைனா பீச்சில் உட்காந்துடுறோம் நமக்கு ஏதாச்சும் ஒரு தண்ணி பிரச்சனை நமக்கு ஏதாச்சும் ஒரு அணு பிரச்சனை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா நம்மெல்லாம் ஒன்று கூடிடுறோம் அதுங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா அதுங்க யாருக்கிட்ட போகும் அதுங்களுக்கு பிரச்சனைனா அதுங்களுக்கு யார் வக்கீலாக இருந்து பேச போகிறா அதுங்களோட பிரச்சனையை யார் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகிறா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலக யானைகள் தொகையில் அந்த கணக்கெடுப்பில் 55% இந்தியாவில் இருக்குது யானைகள் ஆனால் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம யானைங்க விளையாட்டுன்னு நினைக்கிறோம் இந்த காடுகளுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பரவுதலுக்கு யானைகள் மிகப்பெரிய ஒரு காரணம் ஒரு கூட்டமாக யானைகள் போகுதுன்னா 50-60 கிலோமீட்டர் நடக்கும் அதுங்களோட சாணத்திலே பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு செரிமான சக்தி பாதி தான் 50%ன்றதுனால விதைகளோடு அந்த சாணங்களுக்கு கீழே விழும்
அந்த விதை பந்து சாணத்தோட கீழே விழுந்து மழை பெய்யும் போது காடுகளாக வளருது. இது ஒரு பெரிய ஈகோ சைக்கிளுக்கு வந்து யானைகள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அது யாரும் கண்டுக்கிறது இல்லை. தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. உதகை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் குறுக்க சுவர்கள் கட்டப்பட்டு இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுங்களோட பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஆனால் எல்லாமே வந்து நம்ம செய்திகளாக படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். இதை ஆணித்தரமாக அழுத்தமாக ஒரு திரைப்படமாக சொல்லணும்ட்டு தான் இந்த சிறு பொறியாக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்குறோம். நாங்கள் ஏன்னா உண்மையாக சொல்ல போகிறோம். இதை எதுவும் சாயம் பூசி ஜிகினா தூவி இதை எதுவும் நாங்கள் வந்து பொய்யா சொல்லக்கூடாது. ஆனால் இது ரொம்ப சுகர் கொட்டடா கமர்ஷியலாக உள்ளுக்குள்ள வேற ஆங்கிளில் எமோஷனை இதை நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதை வந்து நான் சொல்கிறத விட படமாக பார்க்குறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. 30 யானைகள் வைத்து தினமும் 40 நாட்கள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்குள்ளே பயணம் செய்தது. ஸோ எல்லாமே வந்து எங்கேயுமே வந்து உண்மை செதஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே அந்த லொக்கேஷன்ஸ் அந்தந்த லொக்கேஷன்ஸுக்கு போகணுன்ட்டு அதுக்கு அசாம் மாதிரி இருக்கக்கூடிய காடுகள் அந்த பெல்ட்டில் வரக்கூடிய தாய்லாந்துக்கு போகிறோம். வியட்நாமில் போய் இடங்கள் பார்த்தேன். ஸோ இதுக்கு பெரிய ஒரு R&D ஒர்க் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்து இந்த உண்மை கதையை பிம்பமாக்க உதவிய எராஸ் இன்டர்நேஷ்னலுக்கு முதல்ல என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். எராஸ் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. எராஸ் வந்து என்னன்னா ஈவன் தோ தேர் இங்கே சவுத்தில் வந்துட்டு திருப்பி போயிட்டாங்க, ஆனால் ஷுர் ஐ எம் சேயிங் திஸ் வில் பி அ கம் பேக் ஃபார் எராஸ் அகெயின் இன் சவுத். இந்த படம் வேற பெரிய அடையாளத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த துவக்கத்தை. உண்மையுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். பிரஸ்ஸை நான் நம்பியிருக்கேன். இதை வேற தடத்துக்கு நீங்கள் கொண்டு போங்க. நான் இன்னைக்கு கூட பிரஸ் ஒரு டீம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வருமானங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்குள்ள உங்களால் அழைச்சிட்டு போய் ஒரு காடு பயணத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அதை சந்திக்கணும். ஒரு முறையாவது சந்திச்சாதான் அது மேலே ஒரு அக்கறை வரும், காதல் வரும். நம்ம வெறும் நம்ம வந்து வேற மாதிரி மரத்தை காதலுக்கு சுற்றி காதலர்கள் சுற்றி வர வர ஒரு ஸ்தலமாக தான் அந்த மரத்தை தமிழ் சினிமாவில் காட்டியிருக்கோம். ஆனால் ஒரு மரம் 4 பேருக்கு சுவாசத்தை கொடுக்குது. ஒரு மரம் வந்து இந்த ஒரு 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 காடு வந்து இந்த பூமிக்கு நுரையீரல் மாதிரி. இதையெல்லாம் எப்படி நம்ம ரசிக்கணும், நேசிக்கணும், இது கூட நம்ம எப்படி பயணிக்கணுன்றத இந்த காடன் ஹாத்திமரா சாத்தி அரண்யா ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். கமர்ஷியலாகவும் இந்த படம் வந்து எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லக்கூடாது, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சது யானைன்றது எல்லாருக்கும் பிடிக்கும், காடுகள்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நேரம் நம்ம லீவ் விட்டால் கூட கொடைக்கானல் ஊட்டின்னு தான் போகிறோம். வறுமை வசதி இல்லாதவங்க கூட ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருவாங்க. ஸோ அந்த பசுமை பச்சைன்றது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். இது நிச்சயமாக அதை பூர்த்தி செய்யும். நீங்கள் அதை செய்வீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Raman, Rana, Vishnu Vishal, and all the other, you know, key cast and the crew of the team, and I think what they have done is stupendous work. Let's give a big round of applause to them, guys.